கங்குவா படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னவங்க இவங்க இந்த படம் நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. லோகேஷ் கனகராஜ் படம்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அவங்க அவங்க படம்லாம் பார்க்குற அந்த டேஸ்ட்டில் இருக்கும்போது இந்த படம் பிடிக்கும். சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு படம். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் வைக்கிறத விட்டு நீட்டாக இதுதான் தேவை, இதுதான் கதை, இவ்வளோதான் படம் அப்படிங்கிறத சொன்னது சூப்பராக இருந்தது. ஆர்ஜே பாலாஜி படம் நல்லா கொஞ்சம் ரொம்ப போரிங்காக இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை, எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக வந்தால் எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் எல்லாமே ஓவராலாகவே நல்லா தான் இருந்தது. ஆர்ஜே பாலாஜி அவருக்கு ஃபேமிலி ஐடன்ஸாக பார்த்துட்டு இருக்கோம், இப்போ வந்து திடீர்னு வந்து கொலை குத்து நிறங்குறப்பல வேற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷனோட வந்ததோட நல்லா தான் இருக்குண்ணா படம், பெருசாக லாக் எங்கேயும் அடிக்கலாம். அதான் ஜெயில் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மற்றபடி நம்ம போய் தெரிஞ்சுக்க முடியாது ஜெயில் லைஃப், ஆனால் அவங்களே சொன்னது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, கொஞ்சம் ராவாக ஃபுல்லாக வயலன்ஸ் இருக்க மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னா, இப்போ வட சென்னை மாதிரி அந்த மாதிரி பிடிக்கும்னா யூ கேன் வாட்ச் திஸ். அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் என்ன சொல்கிறது, கமர்ஷியல் வைஸ் நீங்கள் பார்க்க முடியும். மோஸ்ட்லாம் இந்த அவுட்டரில் படம் பார்க்குறாங்கல்ல அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் கங்குவா படத்தே நல்லா இல்லைன்னு சொன்னவங்க இவங்க இந்த படம் நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஃபிலிம் லவர்ஸ் அந்த மாதிரி ஆட்களுக்கு பிடிக்கும். எல்லாமே நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, த்ரில்லர் ஸ்டோரி நல்லாயிருக்கு. ஜெயிலில் எப்படி சர்வை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, ஜெயிலே ஒரு சண்டை வருது, ரெண்டு டீமாக பிரிஞ்சிடறாங்க, அதில் எப்படி சர்வை பண்ணுறாங்க, அது என்ன ஆகுது லாஸ்ட்டில் தான் படம். இது எல்லாருக்குமே பிடிக்கும், மேக்ஸிமம் சினிமா லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். டெக்னிக்கலாக டைலாக்ஸ் நல்லா இருக்குது, அந்த மாதிரி டைலாக்ஸ் நல்லாயிருக்கு, மியூசிக் அங்கங்கே ஓகே, கேமரா ஒர்க்ஸ் நல்லாயிருக்கு. வைலன்ஸ் அதிகம், ஏன்னா ஜெயிலில் இருந்து இது பண்ணுற போது அந்த வைலன்ஸ் இருக்குது கொஞ்சம். ஜெயிலில் இருந்தாங்கன்னா ஆம்பளைங்க இருந்தால் கொஞ்சம் கே பார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், ஆர்ஜே பாலாஜியோட ஒரு நியூ அட்டம்ப்டாக இருக்குது இது. அண்ட் ரங்கூன்னு ஒரு மெயினான கேரக்டர் இருக்குது, அதுதான் இந்த கதையோட ஒரு முக்கிய புள்ளியாக இருக்குது. செம்மையாக பண்ணுங்க, என்னோடய ஃப்ரெண்டு தான் பண்ணியிருக்காங்க மௌரிஷ்னு. கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், கொஞ்சம் மெச்சூர் ஆடியன்ஸ், நியூ ஜென்ரேஷன் அடாப்ட் ஆன ஆடியன்ஸாக இருந்தால் பார்க்கலாம். அந்த ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் வந்தால் எனக்கு என்னமோ செட்டாக வந்து அந்த ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் அவங்களுக்குலாம் வந்து ஏன்னா இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு குறை சொல்லலாம் ப்ரோ. சீரியஸாக லைக் எப்படின்னா குறை சொல்லலாம் இதுதான் நான் ஜெயிலில் எதாவது நடக்கிறது தான் அப்படின்னு படத்தை கதையை கவனிக்கலாம். ஒரு புதுப்பேட்டையோ இல்லை ஒரு வட சென்னையோ தான் நம்ம ஞாபகம் வரணும். இப்போ இனிமேல் ஜெயில் பேஸ் பண்ணி எத்தனை படம் வந்தாலும் இது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அதை தவிர்க்க முடியாது. நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வருவாங்களான்னா மோஸ்ட்டாக அப்படி சொல்ல முடியாது, பட் ஏ ரேட்டட் தான் நல்லாவே இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், பட் கிட்ஸ் பார்க்க முடியுமான்னா அது ஒரு டவுட்டு தான். பார்க்குறது மற்ற ராத்திரியில ஒரு படம் இருக்குது, அதை அப்படி தான் மேடம் எடுத்தாங்களே இப்போது குமரி தக்ஸ்னு அந்த மாதிரி நினச்சி வந்தாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பண்ணது நல்லாயிருக்கு, ஜாலியாக பார்க்கலாம் படத்தை. அந்த மாதிரி தான் ஃபன்னெல்லாம் இருக்குது. ஓகே, அந்த ஜெயிலுக்குள்ளே எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட் ஷோ வந்திருக்கோம்ல, சூப்பராக இருக்குது. ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரு, மௌரிஷின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவர் ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன் நான். தரமாக பிரித்து மேஞ்சிருக்காரு, படம் சூப்பராக இருக்குது, ஓவரால் சூப்பராக இருக்குது. ஜெயிலுக்குள்ளே நடக்கிற ஒரு சீக்வன்ஸு படம் ஓவராலாக ஒரு அடல்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர், ஃபைட்லேருந்து எல்லாம் வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க. ஓவரால் நல்லாயிருக்கு, படம் சூப்பராக இருக்குது. ராமதான் ப்ரோ இருக்குது ஆக்சுவலாக, எல்லாமே ஒரு ஒருத்தவங்களும் கொடுத்த ரோலை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க, சூப்பராகவே இருந்துச்சு. ஆப்வியஸ்லி பிகாஸ் அவர் இவ்வளோ நாள் வேறு ஒரு இதில் பார்த்துட்டு லைக் இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு ஜான்ரில். இல்லை ப்ரோ, படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது, பார்க்கலாம் ப்ரோ. சீரியஸாக ஒரு இது புது டேக்காக இருக்குது, ஆர்ஜே பாலாஜி கொஞ்சம் சீரியஸாக நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. ஜெயிலில் வந்து நடக்கிற மாதிரி கதை இருக்குது, என்டர்டெய்னிங்காக இல்லை பட் சீரியஸான ஒரு கதையாக போகுது ப்ரோ. அது இல்லை ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக, ஆர்ஜே பாலாஜி சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. அது இருக்க கேஷன் ப்ரூவே சூப்பராக தான் பண்ணிங்க, மியூசிக்காக இருந்தாலும் எடிட்டிங் எல்லாமே நல்லா தான் ப்ரோ. எல்கேஜி மாதிரியே ஒரு காமெடி பண்ணிக்கிட்டோ ஒரு ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரியோ இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஒரு சைலண்ட் கில்லர், அவ்வளோதான். அவர் வந்து அதாவது 100 ஆடுகள் இல்லை 100 சிங்கங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஆடு மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும், அதுதான் கதை. அந்த ஆடு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி என்னென்னலாம் பண்ணுது, கடைசி அந்த ஆடே சிங்கமாக மாறினா எப்படி இருக்கும், மாற வச்சிருப்பாங்க. அதுதான் கதை ஃபுல்லாகவே. ஜெயிலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதில் நடக்கக்கூடிய அதில் லாபம் பார்க்குற ஒரு அரசியல், அவ்வளோதான். அதுதான் எனக்கும் தெரியல, பொறுமையாக போயிட்டே இருக்குது இந்த கதை. லாக் ஆகுதுன்னு நம்மளால் சொல்லவும் முடியல, இன்னொரு தடவை பார்க்கணுன்னு தோணலை. பட் ஆனால் ஏற்கனவே படத்தோட தழுவல்கள் இருக்குது, சரி ஏதோ யோசிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. செல்வராகவன் நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு படத்துக்கும் அவருடைய ஆக்டிங்கில் இம்ப்ரூவைசேஷன் நல்லா தெரியுது. ஆர்ஜே பாலாஜி இவ்வளோ நாளாக காமெடி சேனல் பண்ணிகிட்டு இருந்தார், அப்புறம் ரன்பேவி 2 ஒன்று பண்ணார், கொஞ்சம் சீரியஸாக பண்ணார். இப்போது இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கு. படம் ஓவராலாக வந்து பார்க்கலாம் ப்ரோ, ஒன்றா வந்து பார்க்கலாம். மியூசிக் எங்கேயுமே சோர்வே அடையலை ப்ரோ. மியூசிக் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் லைக் நம்மளை அந்த ஹுக்லேயே வச்சுருக்காங்க. அந்த மியூசிக் தான் வந்து ஹுக்கில் வச்சது காரணமோ என்னமோ தோணும். டைகர் மணியோட கேரக்டரு, ஆர்ஜே பாலாஜியோட அண்ட் குக்கர்னு ஒரு கேரக்டர், அவரோட கேரக்டர் நல்லாயிருக்கு. அண்ட் மெயினாக ரங்கு அவரோட கேரக்டர் நல்லாயிருக்கு. பாருங்கள் படம் ஓகே, நல்லா தான் இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் நல்லா இருக்குது. மியூசிக் ப்ளஸ் பாயிண்ட்டு, ஒரு இடத்துலையும் மியூசிக் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ ஜெயிலுக்குள்ளே நடக்குது கதை. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும் கதை. அது பார்க்குறவங்களுக்கு, அந்த மாதிரி படம் பார்க்குறவங்களுக்கு படம் பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ் பிடிக்குமான்னு தெரியல. ஸ்டோரி அந்த மாதிரி இது ப்ளஸ் நடக்கிறது ஒரு ஜெயிலில் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து ரொம்ப இதெல்லாம் வைக்க முடியாது. ராவான ஸ்டோரி மட்டும் தான் அங்கே இருக்கும். அதனால் அது அப்படி தான் இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் நல்லாவே இருக்குது. ஆர்ட் ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த 99ல் நடக்கக்கூடிய ஜெயிலில் நடக்கக்கூடிய கதைங்கிறனால அது எந்த அளவுக்கு தத்ரூபமாக கொண்டு வரணுமோ அதை முயற்சி பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு எல்லாருமே ஆப்டாக செட் ஆகிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியோட ரோல் கூட நல்லாவே செட் ஆகிடுச்சு. அவரோட ரோல் வந்து ஒரு இன்னோசென்ட்டான ஒரு ரோல் தான் வருது. ஸோ அதுக்கு அவர் கரெக்டாக இருந்தார். இதுக்கு வந்து வேறு யாருன்னா ரொம்ப ஒரு மாஸ் ஹீரோ இல்லை வேறு யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தா கூட அது அந்தளவுக்கு பொருந்திருக்குமான்னு தெரியல. இவர் பண்ணது கரெக்டாக இருந்தது. பசங்களுக்கு பிடிக்குங்க. இந்த இப்போது நம்ம இந்த கல்ட்டாக பார்க்குறோம் பார்த்தீங்களா. அது அகெயின் இந்த வட சென்னை இந்த மாதிரி படம்லாம், கைதி, லோகேஷ் கனகராஜ் படம்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா. அவங்க அவங்க படம்லாம் பார்க்குற அந்த டேஸ்ட்டில் இருக்கும்போது இந்த படம் பிடிக்கும். ஏன்னா பழைய 2004 கூப்பிட்டு போன மாதிரி இருந்ததுங்க. விருமாண்டி படத்தை மறுபடியும் எடுத்தா மாதிரி தோணுச்சு. டேரக்டர் நான் குத்தம் சொல்ல வரல, லாக்டவுனில் எடுத்தீங்க, இந்த கதையை எழுதுனீங்கன்னு சொன்னீங்க. பட் இந்த கதை உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா விருமாண்டியிலேருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து மதுரை ஸ்லாங்கை வச்சு அவரோட வாழ்க்கை தரம் அதில் எல்லாமே வச்சுருப்பார். அதையும் அதுலேயும் வந்து 2 பேர் கதை சொல்கிற மாதிரிலாம் வச்சுருப்பார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 7 பேர் கதை சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த 7 பேரில் எல்லாருமே அநியாயம் பண்ணிட்டு தன்னை நியாயப்படுத்திக்கிற மாதிரி அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை தான் நட்டி கண்டுபிடிக்கிறாரு. நட்டிக்கு ஒரு மேனலிஸ்ட் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு கேவலமான மேனலிஸ்டம் யாருமே வச்சது கிடையாது. நட்டிக்கு பெருமை சேர்க்குறீங்களா இல்லை அவர் அசிங்கப்படுத்துறீங்களான்ற மாதிரி இருந்தது. இதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே விருமாண்டியில் ஆனால் அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவரே சொல்லிட்டார் உலக நாயகனை. பட் அதைத்தான் இவங்க திருச்சி சொல்கிறாங்களோ. இன்னொன்று 2004 பாக்ஸர் வடிவேலு அவர்கள் வந்து சென்ட்ரல் ஜெயிலில் இறந்து போன விஷயத்த சிறை கலவரத்தை வச்சு மையமாக வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் விருமாண்டியில் சிறை கலவரத்தை பார்க்கறதுக்கே கொடுத்துட்டு வரலாம் பைசா, அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. அதை தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்களோன்ற மாதிரி தோணுச்சு. செல்வராகவன் மாதிரி கேரக்டர்லாம் வரப்போ ராஜன் கேரக்டர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஆனால் ராஜனையும் உடைக்க முடியல, செல்வராகனால ராஜன் கேரக்டரை உடைக்க முடியல. இன்னும் 10 வருஷத்துக்கு உடைக்க முடியல. விருமாண்டியும் இந்த டேரக்டரால் உடைக்க முடியல. இன்னும் 20 வருஷம் உடைக்க முடியல. அது ஒரு இப்போ பார்க்குறப்போ கமல்ஹாசன் மாதிரி, வெற்றிமாறன் மாதிரி ஒரு பெரிய டேரக்டருங்க எடுக்கிற படங்களை இன்னும் 50 வருஷம் கழிச்சோம் எல்லாரும் காப்பி அடிக்க தான் போகிறாங்க அப்படின்றது தோணுச்சு.